வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, தமிழ் லைட் சேனல்ல இருந்து பாபா ரோஸ்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ் லைட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன திரைப்படம் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பக்கம் அந்த பக்கம் இல்லை, எந்த பக்கமும் சாய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜவ்வு மாதிரி இழுத்து ரசிகர்களை பல வருஷம் பதட்டத்திலேயே வச்சுருந்த பாபா திரைப்படத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொதுவாகவே ரஜினி சார் படங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் பிறக்கும் போது ஒரு நார்மல் மனுஷனாக தான் இருப்பார். என்னதான் பிறப்பில் நார்மல் மனுஷனாக அவரை காமிக்கப்பட்டாலும், அவர் செய்யக்கூடிய ஒரு சில செயல்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவெஞ்சர்ஸ் சூப்பர்மேன்லாம் ஓரங்கட்டுற அளவுக்கு பல சாகசங்கள் பல சாதனைகளை ரஜினி சார் அவரோட திரைப்படங்களை பண்ணியிருக்கிறாரு. சாதாரண மனுஷனாக நடிக்கிற படத்துக்கே இப்படி அப்படின்னா, பாபா திரைப்படத்தில் ரஜினி அவர்கள் ஒரு தெய்வ குழந்தையாக நடிச்சிருக்கிறாரு. அப்போ அவர் என்னெல்லாம் சேட்டை பண்ணார் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் யோசிக்கிறத விட பல மடங்கு அதிகமாக இந்த படத்தில் ரஜினி அவர்கள் பல சேட்டை சாகசங்களோட அநியாய அழிச்சாட்டங்களை இந்த படத்தில் பண்ணியிருக்கு. இன்னொரு விஷயம், இத நிறைய பேர் என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, சராசரி ரஜினி சாரோட திரைப்படம் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனால் அதுதான் கிடையாது. இந்த படத்தில் ரஜினி சார் நிறைய ஹிடன் டீடைல்ஸ் வச்சிருக்கிறாரு. நான் வந்து எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரவாக பேசுனா, நான் எந்த அரசியல் கட்சிக்கு ஆதரவாக பேசுவேன் அப்படின்றதையும், நான் அரசியல் கட்சி தொடங்கினா அந்த அரசியல் கட்சி எப்படி இருக்கும் அப்படின்றதையும், ஒரு கட்சிக்கு நான் தலைமை தாங்கினேன் அப்படின்னா நான் லீடராக இருப்பேனே தவிர ஆனால் சீஎமாக இருக்க மாட்டேன் அப்படின்றதையும் இந்த பாபா திரைப்படத்தின் மூலயமா அவர் ரொம்பவே தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நாம் தான் அதை புரிஞ்சுக்காமல் இருந்திருக்கோம். பாபா படத்தோட டைட்டில் கார்ட்லேயே நான் எதிர்காலத்தில் எந்த கட்சிக்கு ஆதரவாக இருப்பேன் அப்படின்றதுக்கு உதாரணமாக லோட்டஸ், அதாவது தாமரையை காமிச்சு நான் இந்த கட்சிக்கு தான் ஆதரவா இருப்பேன் அப்படின்றத அப்பவே சொல்லிட்டாரு. ஒரு தயாரிப்பு நிறுவனம் தான் அந்த படத்தை தயாரிச்சது. ஏன்பா, யாரோ ஒருத்தர் தயாரிச்சதுக்கு ரஜினி எப்படி நீ சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் கிடையாது. இந்த படத்தோட தயாரிப்பாளரே ரஜினி சார் தான். அடுத்து, நான் ஆன்மீக அரசியலை தான் முன்னெடுப்பேன் அப்படின்றதையும் அந்த படத்துல டெல்லி கணேஷ் வாயிலாக சொல்லியிருக்கிறாரு. அதாவது பாபா ஆட்சிக்கு வந்தா தேசபக்தி வளரும், தெய்வ பக்தி வளரும், மக்கள் அமோகமா இருப்பாங்க அப்படின்றது. நான் வந்துட்டு ஆன்மீக அரசியல் தான் பண்ணுவேன் அப்படின்றத டெல்லி கணேஷ் வாயிலாக அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி, இந்த நாட்டுக்கு நல்ல ஆட்சியாளர் தேவை, ஆட்சி மாற்றம் தேவை, அதுக்கு நான் உறுதுணையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவர் அந்த படத்தில் சிஎம் ஆகாம அந்த படத்தில் வந்த வயசான கதாபாத்திரமான கந்தன் அப்படின்ற ஒரு அரசியல்வாதி சிஎம் ஆகணும் அப்படின்னு அவர் ஒரு முடிவெடுப்பார். அன்னைக்கு அந்த படத்தின் வாயிலாக சொன்னதா இன்னைக்கு ரஜினி சார் ஸ்டேஜில் சொல்கிறாரு. அதாவது, நான் வந்து ஒரு கட்சியின் தலைமையாக லீடராக இருப்பனே தவிர நான் சிஎம்மாக ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி தன்னோட எதிர்கால அரசியல் கட்சியினோட கொள்கை புத்தகமாக தான் இந்த பாபா திரைப்படத்தை ரஜினி அவர்கள் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் நாம் தான் இதை இத்தனை வருஷமாக புரிஞ்சிக்காமல் இருந்திருக்கோம். பாபா படத்தோட ஆரம்ப காட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா, ரஜினி சாருக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, திருவிழா மாதிரி சும்மா ஜே ஜே ஜெஜன் கூட்டம் வரவங்களாம் இலவசமாக வேட்டி சேலையை கொடுக்குறாங்க, சாப்பாடு போடுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. பாபாவை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு டெல்லி கணேஷ் ஒரு பக்கம் சொன்னால், நம்பியார் அந்த பக்கம் வந்துட்டு, பாபா எல்லாருக்கும் ஒரு புதிர் தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவருக்கு பில்டப்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பிறந்தநாள் திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க, எல்லாருக்கும் இலவசமாக வேட்டி சேலை கொடுக்குறாங்க. அதே மாதிரி வழக்கமுள்ள ரஜினி சார் எல்லாருக்கும் வாரி வாரி வழங்குறாரு. இப்படி வாரி வாரி கொடுக்கறதுக்கு அவர் என்ன ஃபாரின் ரிட்டனா இல்லை ஐடி கம்பெனி வச்சு நடத்துறாரா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கக்கூடாது. அம்மா அம்மா ரெண்டு வயசானவங்க, அவங்களும் வேலைக்கு போறது கிடையாது. இவரும் வேலைக்கு போகாம ஃப்ரெண்ட்ஸு கிட்ட குடிச்சிட்டு ஜாலியாக சுத்திட்டு இருக்கிறாரு. ஆனா அப்படி இருந்து வாரி வாரி வழங்குவாரு. ஏன்னா இவர் தெய்வ குழந்தை. ரஜினி சாரோட ஓப்பனிங் காட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரயில்வே குடோனில் அவர் பாட்டு தன்னந்தனியாக நிற்கிறாரு. அவர் யாருக்கிட்ட உள்ள அலோவ் பண்ணாங்க அப்படின்லாம் நீங்க கேட்கக்கூடாது. ஏன்னா ஒரு தெய்வ குழந்தை. அவரோட ஓப்பனிங் காட்டுறாங்க, ஒய்ட் ஆங்கிள் காட்டுறாங்க, டாப் ஆங்கிள் காட்டுறாங்க, சைட் ஆங்கிள் காட்டுறாங்க, ட்ராலி போட்டு அவர் சுத்தி சுத்தி காமிக்கிறாங்க. அவர் வேற கண்ணை மூடி இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச ஷாட் எடுமோ அவர் தூங்கிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவ்வளவு நேரம் அவருக்கு பில்டப் கொடுத்து காட்டுறாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் வழக்கமுள்ள ரஜினி சாருக்கு ஒரு ஓப்பனிங் சாங் வருது. அந்த சாங்ல தான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது. இந்த படத்துல அவர் ஒரு கும்ஃபு மாஸ்டரா இருக்கிறாரு. அதுதான் இந்த படத்துல சிம்பாலிக்கா காமிக்கிறாங்க. நம்பலனா நீங்களே பாருங்க. ஆமா, அதே மாதிரி ரஜினி சார் இந்த பாட்டு முழுக்க வெறும் லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கிறாரு. அதாவது, எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் நான் சும்மா லெஃப்ட் ஹேண்ட்ல தள்ளி விட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்றத சிம்பாலிக்கா இந்த பாட்டுல காமிச்சிருக்கிறாரு.
அதே மாதிரி இந்த பாட்டோட வரிகள் நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா, அன்னை தந்தை மதித்து பொழுதுபோக்கை குறைத்து புத்தியெல்லாம் வளர்த்து எழுந்து வா அப்படின்றாரு. அதே மாதிரி வேலை உன்னை தேடி வருமா, வேலை தேடி விரைந்து போ அப்படின்னு பல மெசேஜை மக்களுக்கு சொல்றாரு. ஆனா மெசேஜ் சொல்ற ரஜினி சார் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீடு குடிக்கிறாரு, பான்பிராக் பீடா போறாரு, சாராயம் குடிக்கிறாரு, தண்ணி அடிக்கிறாரு, சீட் ஆடுறாரு, இவர் இதெல்லாம் பண்ணுவாரு. ஆனா மத்தவங்களுக்கு மட்டும் அன்னை தந்தை மதித்து பொழுதுபோக்கை குறித்து புத்தி எல்லாம் வளர்த்து எழுந்து வா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாரு. ஏன்னா இவர் ஒரு தெய்வ குழந்தை. இந்த படத்தோட டைட்டில் கார்டில் கவுண்டமணி அப்படின்னு பேர் போட்டிருந்தாங்க. அப்ப காமெடி பயங்கரமா அள்ளும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, யாரோ ஒருத்தர் வராரு, ஹீரோவுக்கு பயங்கரமா ஜாலரா அடிக்கிறாரு, காமெடின்ற பேர்ல ரெண்டு மூணு சீன்ல கவுண்டர் போறாரு, சுத்தமா சிரிப்பே வரல. எனக்கு தெரிஞ்சு கலக்கல் மன்னன் கவுண்டமணி அப்படின்னு டைட்டில் கார்டில் மட்டும் போட்டு கவுண்டமணி சார் மாதிரி யாரையோ வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கவுண்டமணி சார் எந்த படத்துலயுமே எந்த ஹீரோவுமே உயர்த்தியோ ரொம்ப புகழ்ந்தோ பேசவே மாட்டாரு. இந்த படத்துல அந்த ஒரு விஷயத்த பண்ணிருக்கிறாரு. ஆட இது கூட பரவாயில்ல, கவுண்டமணி சார் காமெடினா நடிச்சு அவரோட காமெடிக்கு நாம சிரிக்காம இருந்த ஒரே திரைப்படம் இந்த பாபாவா தான் இருக்கும். அதாவது வேலாயுதம் படத்துல சொல்ற மாதிரி, இல்ல இது எங்க பழைய கவுண்டமணி சாரே இல்ல அப்படின்ற அளவுக்கு இந்த படத்துல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அடுத்து ரயில்வே ஸ்டேஷன்ல பீடி சிகரெட் எதுவுமே பிடிக்கூடாது, அப்படி நீங்க பிடிச்சிங்க அப்படின்னா ஒன்னு ஃபைன் போடுவாங்க, இல்ல தூக்கி உள்ள வச்சிருவாங்க. ஏன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்டோட ரூல்ஸ். ஆனா இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா ரஜினி சார் ரொம்ப கேஷுவலா அப்படி பீடி பிடிச்சிட்டு ஸ்டைலா போவாரு, அவரை யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர் ஒரு தெய்வ குழந்தை. அடுத்து இந்த படத்தோட கதாநாயகி ஹீரோட ஆப்போசிட்லயே வந்து குடியேறாங்க. அது என்னன்னே தெரியல, இந்த ஹீரோயின்ஸ் எல்லாருமே ஹீரோ வீட்டுக்கு ஹீரோ சைட் எடுத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்லயே வந்து குடியேறாங்க. தமிழ் சினிமால இதை எப்போ மாற்றவங்க தெரியல. அப்போ ஹீரோயினுக்கும் பாபாவுக்கும் ஒரு சில சலசலப்புகள் வருது. அப்போ வந்துட்டு ரஜினி சார் நம்மளை பத்தி கொஞ்சம் எடுத்து விடுமா அப்படின்னு சொன்ன உடனே, எங்க அண்ணன் நின்ன தேரு ஓன்னா ஆறு அப்படின்றாங்க. பார்த்தா கருப்பு பவர்ல நெருப்பு அப்படின்னு ரஜினி சாரை ஏக போகமா புகழ்றாங்க. இந்த படம் முழுக்க பாத்தீங்க அப்படின்னா உறங்க போறவங்க எல்லாருமே ரஜினி சாரை பயங்கரமா புகழ்றாங்க. இன்னும் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா பச்சையா ஜாலரா அடிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஹீரோ வேற ஒரு டைரக்டரோட இயக்கத்தில் நடிக்கும் போது அவரை புகழ்ற மாதிரி வசனங்கள் வச்சாங்க அப்படின்னா, ஓகே அந்த டைரக்டர் ஏதோ அந்த ஹீரோவை புகழ்ந்து விருப்பப்பட்டு எழுதுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஒத்துக்கலாம். ஆனா இந்த படத்துக்கு கதை திரைக்கதை தயாரிப்பு எல்லாமே ரஜினி சார் தான். அவரு தன்னைத்தானே புகழ்ற மாதிரி நிறைய வசனங்கள் வச்சிருக்கிறாரு. சொல்ல போனா தகட்டுற அளவுக்கு இந்த படத்துல அவரே புகழ்ந்து நிறைய வசனங்கள் எழுதியிருக்கிறாரு. பாபாவை புரிஞ்சுக்கவே முடியலையே, பாபா எல்லாருக்கும் ஒரு புதர் தான். அந்த சீல நீங்க பாத்தீங்க அப்படின்னா விஜயகுமார் ரஜினி சாரை பாத்துட்டு வசீகரமான முகம் அப்படின்னு சொல்றாரு. அட பாய் மன்சா, பெத்த பொண்ணை பின்னாடி தட்டி ராகி மண்ட்டு போயிருக்காப்ல, அவரை போயிட்டு வசீகரமான முகம்னு சொல்றீங்களே, உங்களை நான் என்னன்னு சொல்றது. அடுத்து ரஜினி சார் வீட்டு மாடியில ஒரு சீன் ஒன்று காட்டுவாங்க. அதாவது ஆப்போசிட் வீட்டு மாடியில கதாநாயகியும் அவங்களோட தங்கச்சிங்களும் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்து கவுண்டமணி சார்லாம் ஜொல்லு ஊத்துற மாதிரி, அப்போ ரஜினி சார் டீ குடிச்சிட்டே வந்து அண்ணாமலை சார் அப்படின்னு க்ளோஸ் அப் ஷாட்ல ஒரு சில ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாரு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ரஜினி சார் தவிர்த்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. அவன் சொன்ன எல்லாமே கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு கீழே விஜயகுமார் சார் சொல்லுவாரு அவன் சொன்ன எல்லாமே கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றாரு அது எப்படின்னே தெரியல இந்த தமிழ் சினிமால ஹீரோக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மக்கு மாதிரி படிக்காம சுத்திட்டே இருப்பாங்க. ஆனா சயின்ஸுக்கே சவால் விடுற மாதிரி சயின்டிஸ்டுக்கே கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு அவ்வளோ அறிவுபூர்வமாக பேசுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த படத்தில் ரஜினி சார் பேசுறாரு. இதெல்லாம் எப்படிப்பா அவர் பேசுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா அவர் ஒரு தெய்வ குழந்தை. அடுத்து டெபுட்டி சிஎம்ஓட பையன் பாயோட இடத்த ஆக்குப்பை பண்ணுவாரு. அந்த அநியாயத்தை பார்த்த உடனே ஹீரோ என்ன பண்ணும், தட்டி கேட்கணும் இல்லையா. அதை தட்டி கேட்க போகும்போது இவர் என்னென்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டில் சாராயத்தை ஃபுல்லாக குடிச்சிருவாரு, வாய் ஃபுல்லாக பீடா போட்டுப்பாரு, சிகரெட் அவர் பற்ற வச்சுப்பாரு. பீட போட போயிட்டு வாலிபால் விளாட்ற இடத்துல இவர் வாலிபால்லேயே ஒரு ஸ்டண்ட் ஒன்று பண்ணுவார். ரஜினி சார் பறந்து பறந்து வாலிபால் அடிப்பாரு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். அதுலயும் இவரோட கையில வாலிபால் சங்கு சக்கர மாதிரி சுத்திட்டே இருக்கும். ரஜினி சார் முன்னாடி ஒரு நாலு பேர் நிப்பாங்க. இந்த பால் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த நாலு பேர் போய் அடிச்சுட்டு மறுபடியும் சங்கு சக்கர மாதிரி இவரோட கையில சுத்திட்டு வந்து உட்காரும். இதெல்லாம் நம்புற மாதிரி ஆட, இதாவது பரவாயில்ல.
அவங்க ஏர்லயே ஃப்ரீஸா நிப்பாங்க. அந்த ஃப்ரீஸா நிக்கும் போது ரஜினி சார் வருவாரு. வந்த உடனே அந்த பால எட்டி ஒரு உத விடுவாரு. அவர் அந்த பால உதச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஏர்ல நின்ன நாலு பேரும் தொப்புன்னு கீழே விடுவாங்க. அவர் எட்டி உதச்ச பாலு வேற்று கிரகத்துல இருக்கிற ஏலியன்ஸ் எல்லாம் அந்த பாலை எடுத்து வச்சுக்கிட்டு, ஏ இது பூமியில இருந்து பாபா நமக்கு அமுச்சு வச்ச பால், இதை வச்சு நம்ம விளாடலாம் அப்படின்னு சொல்லி விளாடாமன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எப்படியா சாத்தியம்? யாருமே கேள்வி கேட்க முடியாது, ஏன்னா அவர் ஒரு தெய்வ குழந்தை. அடுத்து தியேட்டர்ல ரெண்டே ரெண்டு டிக்கெட் கேட்கறதுக்காக தியேட்டர் ஓனரே அலர் அடிச்சுட்டு ஓடி வந்து, பாபா தியேட்டர் வந்து பாபா வா பாபா உனக்கு உள்ள சோபா போடுறான் அப்படின்னு சொல்லி தியேட்டர் ஓனரே பயப்படுற அளவுக்கு பாபா இருக்கிறாரு. அதுதான் எனக்கு புரியல, இவர் வந்துட்டு ரவுடிங்களை வச்சு ரவுடிசம் பண்ற டானும் கிடையாது, ஐஏஎஸ் ஐபிஎஸ் இல்லைனா ஒரு எம்எல்ஏ எம்பி மாதிரி எந்த போஸ்டிங்களும் கிடையாது. இவர் கூட இருக்கிறவங்களும் யாரும் பெரிய போஸ்டிங்களும் இல்லை, குடிச்சிட்டு இவர் கூட சீட் ஆடிட்டு தான் சுத்திட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற இவரை பார்த்து தியேட்டர் ஓனர்லாம் ஏன் பயந்து வரணும்னு ஒண்ணுமே புரியல. ஆனா இதாவது பரவாயில்ல, தான் பிள்ளைய ஒருத்தன் அடிச்சிட்டான் அப்படின்றதுக்காக டெபுட்டி சிஎம் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, பாபா வந்துட்டு குடோனு கூட்டுவர சொல்லுவாரு. அது எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கதாநாயகியோட எம்டி அவங்க வேலை செய்யற ஆபீஸோட எம்டி போன் பண்ணி பாபா அவங்க கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு ஒரு இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு ஒரு என்ன சாதிச்சா இருக்கு. ரஜினி சார் கீழே இருந்து ஒரு கருங்கல்ல லெஃப்ட் ஹேண்ட்ல எடுத்து வச்சுப்பாரு. ஆப்போசிட்ல மூணு பேர் நிற்பாங்க. மூணு பேருக்கு பயங்கரமா பஞ்சு கொடுத்துட்டு கையிலிருந்து இப்படி கொட்டுவாரு. அவர் கீழே இருந்து ஒரு கருங்கல் எடுத்தாரு பாத்தீங்களா, அது அப்படியே எம் சாண்ட் மாதிரி, அதாவது மண்ணு மாதிரி அப்படியே தூளாகி கீழே கொட்டுது பாத்தீங்களா. ஏன்னா அவர் ஒரு தெய்வ குழந்தை. ஆனா இது கூட பரவாயில்ல, கடைசியா ரியாஸ் கானு ரஜினி சார் அடிக்கிறதுக்கு தள்ளாடி எழுந்து நிப்பாரு. அப்ப ரஜினி சார் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவரோட வலது காலில் இருக்கிற அந்த பூட் ஷூ இருக்கு இல்லையா, அதை அப்படியே காலையாலே இப்படி அனுப்புவாரு. அந்த ஷூ போய் ரியாஸ் கானை அடிச்சுட்டு திருப்பி இவரோட காலுக்கு அந்த ஷூவே ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபிக்ஸ் ஆகி உட்காந்துக்குது. என்னதான் அந்த படத்துல ரஜினி சார் தெய்வ குழந்தையா இருந்திருந்தாலும் கொஞ்சம் மனசாட்சியோட அந்த காட்சி எடுத்திருந்திருக்கலாம். அவர் வீட்டு பால்கனிலிருந்து அப்படியே எகிரி பைக்ல தொப்புனு குதிப்பாரு. எனக்கு இதை பார்க்கும் போது என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, அந்த பைக்ல மனிஷா குரலை வச்சுட்டு பயங்கரமா வேகமா இறங்க வேண்டியதான மட்டும் இல்ல, ரஜினி சாரோட மாஸ் சீன்ஸ் எல்லாம் காமிக்கும் போது என்ன பண்றாரு ஏ ரகுமான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏ டு த பீ டு த ஏ டு த பீ டு த பா பா அப்படின்றாரு. என்னடா அது அப்படின்னு சொல்லி நல்லா ஒத்து கவனிச்சாதான் ஒரு விஷயம் புரியுது. இங்கிலீஷ்ல பாபா அப்படின்னு சொல்லி எழுதினீங்கன்னா, அதாவது ஏ ரெண்டு தடவை பி ரெண்டு தடவை, இதை தான் ஏ ரகுமான் தீம் மியூசிக்கா போட்டிருக்காரு. அதாவது பி ரெண்டு தடவை ஏ ரெண்டு தடவை பி ரெண்டு தடவை போடுங்க பாபா வந்துடும் அப்படின்றத சுருக்கி ஏ டு த பி டு த பி டு த ஏ டு த பாபா அப்படின்னு சொல்லி பாபாவுக்கு பிஜிஎம்மா ஏ ரகுமான் போட்டிருக்காரு. அடுத்து டெபுட்டி சிஎம் ஆஃபீஸ்க்கே போயிட்டு அவரோட கட்சி ஆளுங்களையும் அவருக்கு செக்யூரிட்டியா நிக்கிறவங்களையும் பாபா போட்டு செம்மடி அடிக்கிறாரு. ஆனா இதை அங்க இருக்கிற எந்த ஒரு போலீஸ்காரங்களும் தடுக்கவே இல்லை. இப்படி எல்லாம் ஒரு டெபுட்டி சிஎம் கிட்ட போயிட்டு அதிகாரமா பேச முடியுமா, அவங்களை மிரட்ட முடியுமா? குழந்தையால அது முடியும். அதே மாதிரி டெபுட்டி சிஎம் சொல்றாரு, பாபா இங்க நம்ம ஆளு அப்படின்னு சொன்ன உடனே ரஜினி சார் கேமரா பார்த்து, அதாவது நம்மளை பார்த்து மக்களை பார்த்து அவர் சொல்றாரு, நான் உங்க ஆளு இல்ல, நான் அவங்களோட ஆளு அப்படின்னு சொல்றாரு. நான் உங்க ஆளு இல்ல, நான் அவங்களோட ஆளு. பாபா இப்படி டெபுட்டி சிஎம்ஏ கலக்கி வீர வசனம் பேசுறத பார்த்த உடனே வழக்கமல்ல நம்ம கதாநாயகி காதல் மலர்ந்துருது. அது என்னன்னு தெரியல, தமிழ் சினிமால இந்த கதாநாயகிலாம் காதல் வர்றதுக்கு முன்னாடி பப்புல சுத்துறது, அதே மாதிரி ஆம்பளை பசங்களே இப்டி சிஎம் பண்றதுன்னு சுத்துவாங்க. ஆனா இதே காதல் வந்துருச்சு அப்படின்னா அடக்க உடக்கமா சுடிதார் சாரி அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு சுத்துறாங்க. காதல் என்ன பொம்மிஸ் நைட்டியா உங்களை பெண்ணா உணர வைக்கிறதுக்கு? அதே மாதிரி ரஜினி சார் அவரோட வீட்டு வாசல் நின்று நகம் வெட்டுறாரு. அந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன பாபா லேட்டா வந்திருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. உடனே மாயாண்டி, நான் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரேன் அப்படின்னு பச்சிரலாக்கு பேசுறாரு.
அதாவது ரஜினி சார் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல ஒருத்தர் இவங்கள பார்த்து கேட்டா இந்த ஒரு கேள்வி நியாயம். ஆனா ரஜினி சார் அவரோட வீட்டு வாசல் நின்றுதான் நகத்தை விட்டுருக்கிறாரு. அங்க வந்த ஒருத்தர் வந்துட்டு ரஜினியை பார்த்து என்ன பாப்பா நீ லேட்டா வந்திருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. சார் நீ தான் ஏன் அவரை தேடி போன, அவர் எங்கேயா உன்னை தேடி வந்தாரு. அதாவது இந்த ஒரு பஞ்சர் எல்லாக்க ஸ்கிரிப்ட்ல எழுதியிருப்பாங்க, எங்க வைக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்காது. சரி போற போக்குல டக்குன்னு வச்சுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பஞ்சர் எல்லாக்க வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பச்சையா தெரியுது. அடுத்து அங்கே வர கதாநாயகி பாபா மேலே மோதின உடனே அந்த இடத்துல வந்துட்டு பாபா கிச்சி கிச்சி தா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டில் வந்துட்டு ஒரு மூமெண்ட், அது எப்படி இருக்குது அப்படின்னா க்ளோஸ் அப் பேஸ்ட் ஆட்டில் நெருங்கி வருவாய் அப்படின்னு தங்களோட சுவாச புத்துணர்ச்சியை காட்டுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு பயங்கர காமெடியாக இருந்து அதெல்லாம் கொஞ்சம் வேறு லெவல் மூமெண்ட்டு தான். அதே மாதிரி இன்னொரு சீன் பார்த்தீங்க அப்படின்னா சொத்து பறிபோடிச்சு இனிமே வருமானத்துக்கு என்ன பண்றது அப்படின்றதுக்காக மார்க்கெட்ல மூட்டத்துக்கு கூலி வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பாபா முடிவெடுப்பாரு. உடனே பாய் வந்துட்டு நீங்க கூலியால வேலை செய்ய வேணா, இந்த கடையில பாதி ஓனரா நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி அல்லா அருணாச்சலா அப்படின்ற பேர்ல அந்த மார்க்கெட்ல பாபா மூட்டத்துக்கு வரு. அப்போ அந்த இடத்துக்கு வர ரெண்டு மூணு பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாபா என்ன பாபா நீ வந்து மூட்டத்துக்குற, நீ வா பாபா எனக்கு ஒயின் ஷாப்ல நீ எத்து குத்த தானே, நீ வந்து கல்லாப்பீட்டில் உட்காரு பாபா அப்படின்றாங்க. இன்னொருத்தர் வந்துட்டு என்னோட டிராவல்ஸ்ல 35 கார் ஓடுது பாபா, அதுல 20 கார் நீ போட்ட பிச்சை பாபா, நீ வந்து உட்காரு பாபா அப்படின்னு சொல்றாரு. சொத்தே போடிச்சு அடுத்த வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இவரே மூட்டை தூக்கி கூட்டிட்டு. ஆனா இவர் எப்படி ஒயின் ஷாப் எடுத்து கொடுத்து 20 கார பிச்சையா போட்டிருப்பாரு அப்படின்றது சற்றே சிந்திக்க வேண்டிய விஷயம். ஆனா நடக்கும், இதெல்லாம் நடக்கும். ஏன்னா இவர் ஒரு தெய்வ குழந்தை. இவர் மார்க்கெட்ல மூட்டை தூக்குறத பாத்துட்டு கதாநாயகி அவங்க அம்மா கதாநாயகி வேற ஒரு மாப்பிள்ளைய பாப்பாங்க. அப்போ பாபா போயிட்டு நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்டோட நீங்க மூட்டை தூக்குறது பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவங்களோட டயலாக் பேசுங்க. உடனே பாபா ரொம்ப யோசிச்சு சிந்திச்சு அவரு ஒரு டிசிஷன் எடுப்பாரு. என்ன பெத்த தாய்க்காக நான் கஷ்டப்பட்டா அது நியாயம், ஆனா இவங்களுக்காக நான் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி கதாநாயகி அந்த ஸ்பாட்லயே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இது என்ன லாஜிக்னே தெரியல. அதாவது ஒரு பொண்ணு வந்துட்டு பெத்த அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரையும் விட்டு கல்யாணம் பண்ண ஒருத்தரை நம்பி வந்து அவரு கூட கடைசி வரையும் வாழ்ந்து குழந்தை குட்டி பேரம்பேத்தெல்லாம் எடுத்து சாகுற வரைக்கும் புருஷனுக்காக பணிவிட செஞ்சே தன் வாழ்க்கை முழுக்க கழிக்கிறாங்க. அதை பற்றிலாம் கொஞ்சமும் யோசிக்காம என்னை பெத்த தாய்க்கு நான் கஷ்டப்பட்டா அது நியாயம், இவங்களுக்காக நான் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி போயிடுறாரு. தெய்வ குழந்தை வாயிலிருந்து இப்படி ஒரு வசனம் வரலாமா? ஒருவேளை பாபாவோட அப்பா இப்படி நினைச்சிருந்தாரு அப்படின்னா இப்போ இந்த பாபான்ற தெய்வ குழந்தையே கிடையாதுன்றத அவருக்கு யாராவது சொல்லி புரிய வச்சிருக்கலாம். அடுத்து இவர் வந்துட்டு இமயமலைக்கு போறாரு. இமயமலைக்கு போயிட்டு பாபாஜியை பார்த்து 7 வரம் வாங்கிட்டு வந்துடுறாரு. அந்த 7 வரம் வாங்கிட்டு வந்தோன்னா காத்தாடி வச்சு டெஸ்ட் பண்ணும்போது தான் அந்த இடத்துல வந்துட்டு பரீட்சை தொடரும் அப்படின்னு இன்டர்வலே விடுறாங்க. அப்போ இவ்வளோ நேரம் பாபா வந்து கிளாஸ் தான் எடுத்துருக்கிறாரு, மகனை இதுக்கப்புறம் தானே உங்களெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பரீட்சை தொடரும் போட்டிருக்காரு. அந்த பரீட்சை யாருக்குமே இல்லை, படம் பார்க்குற அந்த ஆடியன்ஸுக்கு தான், அதுவும் சாதா பரீட்சை இல்ல விஷ பரீட்சை. அடுத்து 3வது தடவை அந்த மந்திரத்தை அவர் யூஸ் பண்றாரு. அதுல பாத்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் அதாவது நீலாம்பரி வந்துட்டு உங்ககிட்ட டைம் கேட்கணும், இதுதான் உங்க டாஸ்க் அப்படின்ற மாதிரி அந்த மந்திரத்தை பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி நீலாம்பரி அவங்க கிட்ட வந்து டைம் கேட்கறாங்க. இதுல ஒரு விஷயத்தை நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா நீ என்னமா இங்க நிக்கிற அப்படின்னு அவங்க அண்ணன் வந்து கேட்கும்போது படையப்ப மாதிரியே இல்ல அப்படின்னு ரம்யா கிருஷ்ணன் சொல்றாங்க. அதாவது படையப்பா படத்துல ரஜினி வந்துட்டு மாமா பையன் தானே, அதனால வந்துட்டு படையப்பா மாதிரியே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதுல எவ்வளவு பெரிய பூங்க பாத்தீங்களா, பெரிய மாமா பையன் படையப்பாவை பார்க்க தெரிஞ்சு இவங்களுக்கு அவங்களோட சின்ன மாமா பையன் வாசு விக்ரம் மதிக்காமலே போறாங்க. அடுத்து இந்த மந்திரத்தை வச்சு ஊருக்கு ரோடு போறது உயிரை காப்பாத்துறது அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றாரு. கடைசியா இருக்கிற ஒரே ஒரு மந்திரத்தை அம்மாவுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த மந்திரத்தை கொடுத்து முடிச்சிடறாரு. இவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு மந்திரம் இருக்குன்னு தெரிஞ்ச சிஎம் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து வர எல்லா எலெக்ஷன்லயும் நான் தான் சிஎம்மா இருக்கணும் அப்படின்னு எனக்காக வேண்டிய அந்த மந்திரத்தை பயன்படுத்து, உனக்கு என்ன வேணும் வீடு காரு பங்களா பணம் எல்லாமே நான் தரேன், சரியான லூசு வில்லனா இருப்பாரு நினைக்கிறேன். இவரே ஒரு மந்திரத்துக்காக பாபா கிட்ட போய் பிச்சை எடுக்கிறாரு. இதுல உனக்கு என்ன வேணும் நான் தரேன் அப்படின்னு சொல்லி பாபாக்கு இவரு ஆஃபர் கொடுக்குறாரு. எதுக்கு இந்த மாதிரியான ஒரு காட்சி வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஜினி சாரோட நிஜ வாழ்க்கையில கம்பேர் பண்ணி, அதாவது ரஜினின்ற இந்த சூப்பர் ஸ்டார் மனசு வச்சால் மட்டுமே உங்களால நிரந்தர முதல்வரா இருக்க முடியும், இந்த அரசியல நான் ஒரு அசைக்க முடியாத சக்தியா இருக்கிறேன், அதனால என்னோட ஆதரவு யாருக்கா இருந்தாலும் தேவை அப்படின்றத சிம்பாலிக்கா இந்த இடத்துல ரஜினி அவர்கள் சொல்றாங்க. அவர் சொல்ற மாதிரி இருந்தது, ரஜினி வந்தா மட்டும் போதும் ஆதரவு தந்தா மட்டும் போதும் அப்படின்னு 1990 வரைக்குமே அவர் சொல்ற மாதிரி தான் இருந்தது. அந்த காலகட்டத்துல தலைவா நீ அரசியலுக்கு வா தலைவா அப்படின்னு சொல்லி அவரோட ரசிகர்கள் அவர் கெஞ்சி கூப்பிட்டு இருந்தாங்க.
அப்படி கூடும்போது அவர் ஆவுனா மேலக்கை காமிச்சு எல்லாம் மேல இருக்கவும் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி ரசிகர்களையே பயங்கர இருந்தாரு. ஆனா இப்போ அவரோட அரசியல் பலத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அடுத்து என்னையே நீ மதிக்காம போறியா, இப்போ உன காலி பண்ணிடம்பார் அப்படின்னு சொல்லி அடியாள்கள் அனுப்புறாரு. ஆனா பாபா என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, துணி துவைக்கிற இடத்துல வச்சு அடிக்க வந்த எல்லாரையும் துவைச்சு எடுக்கிறாரு. அதுல ஒரு சீன்ல பாத்தீங்க அப்படின்னா, தலப்பா கட்டுற துணியை வச்சு அயன் பாக்ஸ் மேலே அப்படி போடுவார். அயன் பாக்ஸோட அந்த ஹேண்டில் அதுவாக போய் ஆட்டோமேட்டிக்காக முடிச்சு போட்டுக்கும். அது எப்படி ப்ரோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக முடிச்சு போட்டுக்கோ அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. இது நடக்கும், ஏன்னா அவர் தெய்வ குழந்தை. நம்மளே கொள்ளணும் பண்ண சிஎம் நாம கொஞ்சம் மிரட்டி வைப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி சிஎம் போற வழியில பஞ்சு மூட்டியை பறக்க விட்டு சிஎம்க்கு பாதுகாப்பா கிட்டத்தட்ட ஒரு 20-30 பிளாக் ஹேட்ஸ் போலீஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அத்தனை பேர் கையிலும் AK-47 கன் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. இவருதான் பாபா தெய்வ குழந்தையாச்சு இல்லையா. ஃபேனை ஹை ஸ்பீட்ல வச்சு ஒரு பிளாஸ்டிக் அவரை பறக்க விட்டா எப்படி பறக்குமோ அந்த மாதிரி பறந்து பறந்து போறாரு. அங்க இருக்கிற போலீஸ்காரங்க AK-47 சுட்டும், அவர் மேல ஒரு புல்லட் கூட படல. பறக்கிறது பஞ்சா இல்ல பாபாவான்னு தெரியாத அளவுக்கு பஞ்சோட பஞ்ச கரைஞ்சி போய் பறக்கிறாரு. அப்படி இப்படின்னு எல்லாருக்கும் ஆட்டம் காட்டிட்டு கடைசியில சிஎம் ஓட வேனுக்குள்ளே போய் உட்காந்துறாரு. எப்படி தெரியுது அது எப்பேற்பட்ட பதவி, எவ்வளவு பெரிய பொறுப்பு. சிஎம் ஆகணும் அப்படின்னா அனுபவம் வேணும், அறிவு வேணும், தியாகம் வேணும், நேர்மை வேணும், எளிமை வேணும் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுக்கிறாரு. ரஜினி சார் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ அந்த ரஜினி சார் இந்த பர்டிகுலர் டைலாக ஒரு 4-5 தடவை போட்டு போட்டு அவர் பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சீஃப் மினிஸ்டர் தான் அவ்வளவு சீப்பா போயிடுச்சு, நினைச்சவனெல்லாம் சிஎம். நாடுங்கிறது எவ்வளவு பெரிய வீடு, எத்தனை பேருங்க, எத்தனை ஆளுங்க, எத்தனை பிரச்சனைகள், அது எல்லாத்தையும் தீக்கணும்னா எவ்வளவு அனுபவம் வேணும், அறிவு வேணும், தியாகம் வேணும், நேர்மை வேணும், எளிமை வேணும். அது வேற வாயி. நான் அரசியலுக்கு வருவது உறுதி. அடுத்து எளிமையின் உருவமா இருக்கிற கந்தன் அப்படின்றவர் சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை அவர் பயன்படுத்துறாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட வில்லன் குரூப்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மந்திரத்தை பழிக விடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க இன்னொரு சாமியாரை கூட்டு வந்து யாகம் பண்றாங்க. அதாவது மகா சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு 9-12 அந்த மந்திரத்தை பழிக்கு விடாமல் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க பிளான் போடுறாங்க. அதே மாதிரி மகா சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு 9-12 எந்த பிரச்சனையும் ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ரஜினி அவர்கள் அம்மன் கிட்ட வந்துட்டு சக்தி கொடு அப்படின்னு பாட்டு பாடி வேண்டுவார். கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்குங்க, நைட்டு 9-12 இவர் ஆபத்து வருதுன்றதுக்காக தான் அந்த 9-12 இவர் பாட்டு பாடி அந்த அம்மன் கிட்ட சக்தி கொடுன்னு வேண்டுறாரு. அந்த பாட்டு முடிஞ்சவுடனே கிளைமேக்ஸ் ஃபைட்டோட அந்த படம் முடிகிற மாதிரி தான் அந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 9-12 அம்மன் கிட்ட சக்தி கொடுன்னு வேண்டணும். அந்த பாட்டிலேயே ரஜினி அவர்கள் 2-3 காஸ்ட்யூம் மாறி வராரு. சரி அது கூட பரவாயில்ல. அவரு சக்தி கொடுன்னு வேண்ட அந்த 9-12 தேர்தல் பிரச்சாரம் நடக்குது, கேன்வாஷிங் பண்றாங்க, மக்கள் வரிசையில் நின்று ஓட்டு போடுறாங்க. ஓட்டு போட்டு சிஎம்மும் ஆகிறாரு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த 9-12 சக்தி கொடுன்னு அந்த அம்மனை பார்த்து வேண்டாரு பாத்தீங்களா. அந்த கேப் அது எப்படி தெரியல. ஒரே பாட்டுல அண்ணாமலை படத்துல படைப்பா படத்துல ஒரு கோடீஸ்வரன் ஆகிறாரு, அது கூட ஓகே. அதே மாதிரி ஒரு சில படங்கள்ல ஒரே பாட்டுல 20 வருடங்கள் கழித்து அப்படின்னு சொல்லி பெரியவன் ஆனா மாதிரி காட்டுவாங்க, அது கூட பரவாயில்ல. ஆனா இது எப்படி சாத்தியம் தான் தெரியல. இல்லனா இந்த மாதிரி நீங்க 1 மாசம் தொடர்ந்து அம்மனை வேண்டணும், இல்ல 2 மாசம் தொடர்ந்து அம்மனுக்கு சக்தியோடு நீங்க பூஜை பண்ணணும் அப்படின்னு ஏதோ ஒரு டைலாக்ல சொல்லி அதுக்கப்புறம் பாட்டு வச்சு அதுக்கப்புறம் எலெக்ஷன் கேன்வாஸ் நடக்கிற மாதிரியோ இல்ல ஓட்டு போடுற மாதிரியோ அதுக்கப்புறம் எலெக்ஷனோட ரிசல்ட் அறிவிக்கிற மாதிரி காமிச்சிருந்தா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா இந்த பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, இன்னைக்கு மகா சிவராத்திரி, 9-12 உனக்கு கண்ட இருக்குது, அதனால அம்மன் கிட்ட போட்டு சக்தி கொடு அப்படின்னு சொல்லி வேண்டிக்க அப்படின்னு சொல்லி தான் இந்த பாட்டையே ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த 9-12 அதாவது 3 மணி நேரத்துக்குள்ள எலெக்ஷன் கேன்வாஷ் பண்ணி ஓட்டு போட்டு அதுக்கான ரிசல்ட்டே அறிவிச்ச மாதிரி ஒரு சீனை காமிச்சிருக்கிறாங்க. என்னதான் அவர் தெய்வ குழந்தையா இருந்தாலும் 3 மணி நேரத்துக்குள்ள இவ்வளவு விஷயம் நடக்கிறதெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா. அடுத்து அந்த சக்தி கொடி அப்படின்னு பாட்டு முடிஞ்சோன்னே வில்லன் ஆளுங்க ரஜினி சாரை அடிச்சு போட்டு அவர் மேல கட்டையெல்லாம் அடிக்கி கொளுத்தி விட்டுறாங்க. அதுவும் சாதாரணமா கொளுத்துல பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறாங்க. ஆனா அவர் யாரு, தெய்வ குழந்தையாச்சே,
அப்படியே தமிழை எரிய விட்டு அந்த நெருப்பு கட்டையெல்லாம் அப்படியே பறக்க விட்டு பாபா முத்திரையோடு எழுந்து நிற்கிறாரு. அவரு மேல ஒரு சின்ன தீக்காயம் கூட தெய்வ குழந்தை அப்படின்றது. அதுலயே அவர் நிக்கிற இடத்த நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த அம்மன் கோயில் திருவிழால தீ மிதிக்கும் போது இந்த கட்டையெல்லாம் எரிச்சு கங்க கொட்டி வச்சிருப்பாங்களே, அது மேலதான் ரஜினி சார் நிக்கிறாரு. சொல்ல போனா இவ்வளவு நேரம் அது மேலதான் படுத்துட்டே இருந்தாரு. ஆனா அவருக்கு எதுவும் ஆகாது, ஏன்னா அவர் தெய்வ குழந்தை. இதை விட மிராக்கலான ஒரு விஷயம் சொல்றேன், பக்கத்துல இருக்கிற ரவுடி வெட்டு கத்திய வச்சு பாபா வெட்ட வருவாரு. பாபா பாத்தீங்க அப்படின்னா லெப்டனோட உள்ளங்கையில அந்த கத்தியை அப்படியே பிடிச்சி அப்படியே வளைச்சு விட்டுறாரு. இந்த காட்சி எல்லாம் பாக்குறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். இந்த சண்டைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போங்கடா நீங்களும் வேணா இந்த ஊரும் வேணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இமயமல்லிகை பாபா கூட போய் செட்டில் ஆக போறாரு. அந்த பாபா என்ன பண்றாருன்னா, இந்த பாபா கிட்ட நீ பூமிக்கு போ, அங்க நடக்கிற விஷயங்களை பாரு, அதுக்கப்புறம் நீ அங்கேயே இருக்கிறதா இல்ல இங்கே வரதான் நீ முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் கீழே அமைச்சிடறாரு. அந்த சீனை நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் சாமியாருங்க நிற்கிறாங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மக்கள் இவரை கமான் கமான் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ரஜினி சார் அந்த தார் ரோட்ல நிக்கிறாரு. ஒரு கட்டத்துல நான் வந்துட்டு சாமியாராகவே போயிடுறோம் அப்படின்னு சொல்லி இமயமலை நோக்கி அப்படி திரும்பி போகும்போது, இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா வில்லன் குரூப் அந்த முதல்வராக இருக்கிற கந்தன் அப்படின்றவரை சுட்டு கொண்டுறாங்க. உடனே ரஜினி சார் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்போ நாம தான் இந்த ஊரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அப்படியே போயிட்டு இப்படி திரும்பி மக்கள் நோக்கி வராரு. அப்படி திரும்பும் போது பாத்தீங்க அப்படின்னா அவரோட காலுக்கு ஒரு ஷாட் ஒன்று வச்சிருக்காங்க. அவரு நிக்கிறது அவரு திரும்பும்போது பாத்தீங்க அப்படின்னா புல் தரையா முளைச்சிருக்குது. அது எப்படி தார் ரோட்ல புல் தர அப்படின்னு நம்ம யோசிக்கலாம், ஆனா நிக்கிற தார் ரோட்ல கூட பசுமையா புல்லு முளைக்க வைக்க முடியும் அப்படின்ற சக்தி கொண்டவர் தான் இந்த தெய்வ குழந்தை. ஆக மொத்தத்துல ரஜினி சார் இந்த நாட்டு மக்களுக்கும் அவரோட ரசிகர்களுக்கும் இந்த படத்தின் மூலமா அவர் என்ன சொல்ல ட்ரை பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, நான் அரசியலுக்கு வருவது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த பாபா படத்துக்கு எண்டுகாடு போட்டு முடிச்சிட்டாரு. இந்த படத்தை பத்தி உங்களோட கருத்து என்ன, நீங்க இந்த படத்தை பார்க்கும் போது என்னெல்லாம் ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வழக்கமா நம்மளோட தமிழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அது ஒண்ணும் இல்ல, லாஸ்ட்ல காமிச்சது வந்து நான் சிஎம்ஏ மாறிட்டா அப்படி நாடு பசுமையா இருக்கும் அப்படின்னு சிம்பாலிக்கா காட்டுறதுக்காக தார் ரோட்ல இருந்து புல் தர. அது எப்படி பாரு, சரி அந்த புல் தரையில வச்சிங்கன்னா பக்கத்துல நின்னு எடுத்தாருன்னு சொல்லலாம். புல்லா தின பாலைவனம் மாதிரி இது, ரெண்டு பக்கம் மண்ணுதான் இருந்துச்சு, நடுவுல ரோடு இருந்துச்சு, எங்கேயுமே புல் தரைக்கான இடமே அங்க இல்ல, எப்படி திடீர்னு வளரும். திருமணத்துக்கே பசுமையாகுதுன்னா சிஎம் வந்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு தான். அப்ப சிஎம்னா ரோட்ல இருச்சுட்டு எல்லாமே பசுமையாயிடப்பா. அப்புறம் வந்து டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தற்பெருமையாக ரொம்ப புகழ்ந்து பேசுகிற மாதிரி அப்படியே வச்சுருந்தாங்க. எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது, படம் பார்க்கும்போது நம்ம அப்படியே யோசிக்கல, சும்மா மேலோட்டமாக அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிட்டோம். ஆனால் இப்போ அது டீப்பாக பார்க்கும்போது என்ன இவருக்கு இவரை இவ்வளோ தற்பெருமையாக எழுதிக்கிட்டாரு, இந்த டைலாக்லாம் ஆசைப்படுறவரா இவர் அப்படி கிடையாதே நினச்சிட்டு இருக்கும்போது என்னடா இப்படி இருக்கேன்னு தோணுது. தற்பெருமை இருக்கக்கூடாது, தனித்தானே புகழ்ந்துக்கூடாது, அப்படி தான் இதுக்கு முன்னாடி படத்தெல்லாம் டைலாக்கே இருக்கும், யாரா புகழ்ந்தா கூட புகழ்ச்சி வேணாம் அதில் நம்ம இது பண்ணிவிடும் அப்படி தான் டைலாக் எப்பவுமே இருக்கும். ஆனா இப்ப இவரு ப்ரொடியூஸ் பண்றப்போ இந்த மாதிரி டைலாக் எல்லாம் வச்சது எப்படின்னு எனக்கு புரியல, ரஜினி சாரா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு இந்த படத்திலேயே ரொம்ப பெரிய கிரிஞ்சா தெரிஞ்சது அந்த ஒரு சீன் தாங்க, அந்த மனுஷகுரலாட்ட போய் பேசுவாரு அந்த விஷயம்தான். ஃபர்ஸ்ட் சூப்பரா இருக்கும் அந்த சீனு, ஃப்ரெண்டு உள்ள இருக்கலாம் சொந்தக்காரையெல்லாம் வெளிப்பா அப்படின்னு வாரு, அந்த சீனு அப்படியே சூப்பரா ரசிச்சு பாத்துன்னு இருக்கிறப்போ டைலாக் வைப்பாரு. நான் எங்க அம்மாக்காக பண்ணா ஓகே, இவங்களுக்காகலாம் நாங்க பண்ணோம், பின்ன கல்யாணம் பண்ணி என்ன பண்ணோம், வைஃப் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்களே சம்பாதிச்சு அவங்களே பார்த்து அவங்களே புள்ள குட்டி எல்லாம் ஸ்கூல்ல சேர்க்கணுமா, நீங்க இதே மாதிரி குடிச்சுன்னு ஆட்டை அடிக்கணும் ஊருக்குலாம் ஹெல்ப் பண்ணி இப்படியே இருப்பீங்களா என்ன, அதுக்கு அந்த இதுவே உடச்சிட்டாரு. இவரா இது இவருக்கு இவர் என்னடா இப்படி டைலாக் வச்சுட்டாருன்ற மாதிரி ரொம்ப அது டவுன் ஆகி போச்சு. அதனாலதான் அவர் படம் ஃபுல்லா இந்த வேலையும் செய்யாம அப்படியே சுத்திக்கிட்டு அம்மா கூட அப்படியே இருந்து அப்படியே போற மாதிரி, பொண்டாட்டிலாம் வந்தா வேலைக்கு போனோம் உடம்பு வலிக்கும் அதனால அதெல்லாம் செய்யல போல. சரி எங்க இருந்து சார் உங்களுக்கு காசு வருது, ஊருக்கு மக்கள் ஹெல்ப் பண்றாரா, நீங்க சாராயம் குடிக்கிறதுக்கு சாராயம் கடையுமே வைப்பாங்க, நீங்க எந்த எல்லா இடத்துக்கும் டக்கு டக்குன்னு போனன்றதுக்காக ஒரு டாக்ஸியோ ஒரு 10 டாக்ஸி வாங்கி கொடுத்துருவீங்க, எங்க இருந்து சார் காசு வருது. இவரே இப்போ கூலி வேலை போயிட்டு ஒரு என்ன சொல்றது, ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என் ஸ்கூல் பசங்க நாளைக்கு பசங்க போனா அப்பா என்ன வேலை செய்யறாங்கன்னு கேட்டா சொல்லணும்னு வாங்க, அதுக்கு நீங்க ஒரு வேலைக்கு சேர்ந்தீங்க லாஜிக் ஓகே, இவ்வளவு பணம் இவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க சொந்தமாக தொழில் வச்சே பண்ணலாமே, அதையும் பண்ணலன்னு புரியல. இதுல என்னன்னா அவர் ரோல் வந்து அந்த அளவுக்கு பெருசா நிக்கலன்னு தான் சொல்லணும், எல்லாத்துக்குமே பில்டப் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஒரு 10 பேர் சேர்ந்து அவருக்கு பண்றாங்களே தவிர அவர் என்ன பண்ணாருன்றது தெரியல. இப்ப இத்தனை பேர் அவரை புகழ்றாங்களா, அதுக்கு எதனா சீன் வச்சு இது மாதிரி பிளாஷ்பேக் வச்சு இந்த மாதிரி பண்ணாரு அதனாலதான் இவரு பின்னாடி இவ்வளவு கூட்டம் நிக்குது இந்த மாதிரி எல்லாம் அப்ப அந்த மாதிரி பண்ணாரு ஏதாவது சீன் வச்சு, எதுவுமே இல்லாம எல்லாருமே புகுந்துனே இருக்கிறாங்க. நான் அவர் எதுவுமே பண்ண வருவாரு, வாக் பண்ணுவாரு, ரெண்டு பேரும் அடிப்பாரு, டைலாக் பேசுவாரு, போயிடுவாரு, என்ன சார் எதனா ஒரு இது வச்சாதான் நீங்க யாருன்னு காட்டணும் இல்லையா. ரஜினி சார் இதுக்கு முன்னாடி இருந்ததுல இந்த கதைக்கு நீங்க பாபான்னு ஒரு கேரக்டர் வச்சிருக்கீங்களா,
அந்த கேரக்டர் என்னன்னே காட்டல, அப்படியே ஃப்ளோவா ஏதோ நாலு பேர் புகழ்ந்துட்டா அப்படியே பண்ணிட்டு வந்த மாதிரிதான் இருக்கே தவிர கேரக்டர் நிக்கல பெருசா. மனுஷா கோயில கூட சும்மா அப்படி வந்தாங்க, அவங்களும் அப்படி போயிட்டாங்க, அவங்களுக்குன்னு சில ஏதாவது ஒரு கதை வச்சிருக்கலாம், அது நல்லா இருந்திருக்கும். யாருக்குமே வைக்கலையா, கவர்னமணி சார்லாம் எப்படியேப்பட்ட இது, அவர்லாம் ஹீரோவை கலாய்க்கிறதுலாம் வந்து ரசனையாவே இருக்கும், நேச்சுரலா இருக்கும். எல்லா ஹீரோக்கும் சொம்பு தூங்கிக்கிற மாதிரி தான் எல்லா கேரக்டருமே வைப்பாங்க, ஆனா கவர்னமணி சார் மட்டும்தான் ஹீரோவே கலாய்க்கிற மாதிரி எல்லாத்துக்குமே எதிர்மறையா பேசுற மாதிரி இருக்கும், அதான் ரசிக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா இல்ல, அந்த கவர்னமணியே உடைச்சாச்சு, அவரே இல்ல இது, அவரே அந்த மாதிரி. இந்த அந்த கேரக்டர் வேற என்ன வச்சிருக்கலாம், இப்படி சும்மா எல்லாத்துக்கும் ஜிங்சா கடிக்கிறதுக்கு வேற கேரக்டர் வச்சிருந்தாலும் போதும், அவருடைய கேரக்டரே மொத்தமா போயிடுச்சு, அவருடைய தனித்திறமையே அதுல இல்ல. அதே மாதிரி அந்த சிஎம் மீட்டிங் இருக்கு சார், அது கூட விட்டுலாம். அந்த என்ன சார் பிளாக் கேட்ஸுக்கு நடுவில் போனீங்களா, அது என்ன சார் லாஜிக், அது பஞ்சு பறக்க விட்டுட்டு இவர் போனால் எல்லாருமே கண்ணு நொலையாயிடுமா, இவர் அந்த இதுவில் இவர் போயிட்டாருங்கிற, அப்போ உங்க கண்ணுக்கு மட்டும் எப்படி சார், இதுலேயும் சொல்லுங்க, ஏன்னா அவர் தெய்வ குழந்தை, அவர் டைலாக் எனக்கு மெமரி ஆகி போச்சு, தெய்வ குழந்தை தெய்வ குழந்தை சொல்லி. அதுவுமே அதுவும் என்ன சார் அப்படியே பஞ்சோட பஞ்சோட பேப்பர் மாதிரி பறக்கிறாரு, எப்படி சார் அதெல்லாம், அது ஒரு மாதிரி ரொம்ப கிரிஞ்சாக இருந்துச்சு அந்த சீனு. அப்போ யோசிச்சேன் நான், சின்ன வயசாக இருக்கும் போது எனக்கு தெரியல பாபா இன்னும் ரஜினி சார் பாடம் ஓடலையா அப்படின்ட்டு, அப்படி அந்த அளவுக்கு தான் எனக்கு மூளை இருந்துச்சு. பட் இப்போ பார்க்குறப்பதான் தெரிஞ்சு ஏன் ஓடலன்ட்டு, இப்படி பண்ணி வச்சாது ரஜினி சாரே கிடையாது, அவர் மாதிரியே இல்லை அது, வேற யாரோ வேற என்ன நடிக்க வச்சுட்டு கூட நீங்கள் ப்ரொடியூசராக இருந்திருக்கலாம், உங்கள் கேரக்டர் நீங்களே எல்லாமே உடச்சிட்ட மாதிரி இருக்குது. ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.